கோலிவுட்ல இப்ப ரொம்ப பரபரப்பா பேசப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அதை மீராமதின் செஞ்சு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சில வேலைகள் தான். குறிப்பா தளபதி விஜய் அப்புறம் சூர்யா இவங்க ரெண்டு பேர் மேல எக்கச்சக்கமான குற்றச்சாட்டை முன் வச்சு வந்துட்டு இருக்காங்க. விஜய் அவரோட அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் ஒரு டைரக்டர் அப்படிங்கிறதால தான் விஜய்க்கு ஈஸியா சினிமால வாய்ப்பு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியும், இப்ப டாப் ஹீரோவா இருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் சில விஷயங்களை சொல்லி வந்துட்டு இருக்காங்க. டெய்லியும் சூர்யா அப்புறம் விஜய் இவங்க ரெண்டு பேரை பத்தி ஏதாவது வீடியோ ஷேர் பண்றாங்க, அதுக்கு ரசிகர்களும் ஒரு பதிலடி கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. ரசிகர்கள் எவ்வளவுதான் காட்டமா பேசினாலும் அது எதுக்குமே மீரா மீது நடங்குற மாதிரியே தெரியல, டெய்லியும் வீடியோ ஷேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்படி ரசிகர்கள் திட்டினதுக்கு அப்புறமா சூர்யாவோட மனைவி ஜோதிகா, விஜய் அவர்களோட மனைவி சங்கீதா, இவங்க ரெண்டு பேரை பத்தியும் ஒரு சில விஷயங்களை பேசி சர்ச்சை ஏற்படுத்திருக்காங்க. ஆரம்பத்துல அதை யாரும் பெருசா எடுத்துக்கல, நாட்கள் போக போக இது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை வெடிக்க ஆரம்பிச்சிருக்குது. சொல்ல போனா இவங்க பேசின விஷயம் சூர்யா அப்புறம் விஜய் இவங்க ரெண்டு பேரோட காதுக்கு போயிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வெளிவந்திருக்குது. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா தளபதி விஜய் அவர்கள் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விவரத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். டெய்லியும் மீரா மீதுனுக்கு ரசிகர்கள் பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க, இருந்தாலும் அவங்க கேட்கிற மாதிரி தெரியல. இந்த நிலையில தளபதி விஜய் அவர்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கக்கூடிய சஞ்சீவ் இக்னோர் நெகட்டிவிட்டி அப்படிங்கிற மாதிரி ட்வீட் போட்டிருந்தாரு, பட் அதில் யாரையுமே அவர் மென்ஷன் பண்ணல. ஆனால் ரசிகர்கள் கீழே கமெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் மீராவை தான் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியும் புரிஞ்சுக்கிட்டாங்க. மீரா அவங்களுக்கு இது ஒன்றும் புதுசு கிடையாது, அவங்க பப்ளிசிட்டிக்காக எதுவெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் ரசிகர் மத்தியில் ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்குது. இந்த நிலையில் இந்த விஷயம் தளபதி விஜய் அவர்களுக்கு அதுக்கு போனதுக்கு அப்புறமா அவர் ரொம்பவே கோவப்பட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி செய்தி ஒன்று சோசியல் மீடியா ஃபுல்லாக வள வந்துட்டு இருக்கு. குறிப்பாக தளபதி விஜய் அவர்களோட மனைவி சங்கீதாவை பற்றி பேசின விஷயமும் அவர் காதுக்கு போயிருக்கு தான், இருந்தாலும் அதை பற்றி அவர் ரியாக்ட் கொடுக்கல. ஏன்னா அவர் சொன்ன மாதிரி இக்னோர் நெகட்டிவிட்டி அப்படிங்கிற விஷயத்த ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு, அந்த விஷயத்தை தான் சஞ்சீவும் போஸ்டா போட்டிருக்காரு. விஜய் அவர்கள் சொல்ல வேண்டிய ஒரு சில விஷயங்களை சஞ்சீவ் அவர்களே சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரியும் இப்ப ரசிகர் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. யாரு என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், அவங்கவுங்களே அவங்கவுங்க பார்த்தாலே எல்லா ப்ராப்ளமும் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரியும் ரசிகர்கள் கமெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் விஜய் ரசிகர்களும் மீரா மிதுன் அது மாதிரி வீடியோ போஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக அவங்களை திட்டுறதோ அவங்களை இழிவா பேசுறதோ வேணாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்களாம். குறிப்பா நீங்க இது மாதிரி விஷயங்களுக்கு ரியாக்ட் ஆயிட்டு அவங்களை இழிவா பேசும்போது அது தளபதி விஜய் அவர்களுக்கே கோபத்தை ஏற்படுத்தும். சோ ரசிகர்களுக்கு அவர் சொன்ன மாதிரி இது மாதிரி நெகட்டிவிட்டி வரும்போது அதை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப மக்கள் மத்தியில் கருத்து பரவி வந்துட்டு இருக்கு. ஆனா ஒரு சில பேர் மீரா மிதுனுக்கு ஆதரவாகவும் கருத்துக்களை பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க, நீங்க டெய்லியும் வீடியோ போடுங்க, கண்டிப்பா தமிழ் சினிமாவில் நெப்போட்டிசம் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சில கருத்துக்களை ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு ஆதரவா பேசுறவங்களை விட இவங்களுக்கு எதிராக பேசுறவங்க தான் அதிகமா இருக்காங்க. குறிப்பா ரசிகர்கள் மட்டும் இல்ல, தமிழ் சினிமா பிரபலங்கள் பல பேர் மீரா மிதுன் இப்படி அடுக்கடுக்கா வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு அவங்களோட கண்டனங்களை தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. அதுல குறிப்பா சொல்லணும்னா நடிகை சனம் ஷெட்டி அவங்கள சொல்லலாம், அவங்க கூட நீங்க எது வந்தாலும் வாய்க்கு வந்த மாதிரி பேசக்கூடாது, எந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க அப்படிங்கிற மாதிரியும் சில விஷயங்களை காட்டமா பதிவா போட்டிருந்தாங்க. இன்னொரு பக்கம் கஸ்தூரியும் மீரா மிதுனுக்கு எகேன்ஸ்டா தான் ட்வீட் போட்டிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சினிமாவுக்கு வர்றதுக்கு ஒன்னு லக் இருக்கணும், இன்னொன்னு ஹார்ட் ஒர்க் இருக்கணும், அந்த ரெண்டு விஷயமும் இருக்கிறதால தான் விஜய் சூர்யா ஜெயம் ரவி தனுஷ் இது மாதிரி ஆட்கள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும், அதுக்காக அவங்க திறமை இல்லாதவங்கன்னு சொல்லிட முடியாது அப்படிங்கிற மாதிரியும் ரொம்ப ஆதரவு ட்வீட் போட்டிருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.